ஹலோ நர்ஸ் கொடை, வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஸ்பிட்டி வேலி ரைடில் டே 8. நான் இப்போ வந்து மணாலியில் தான் இருக்கேன். நம்ம 2 hours சிசு வந்து கிளம்பி வச்சுங்க. கிளம்பும் போதே செம ஃபன்னு பார்த்தீங்களாங்க. இப்படி தான் வந்து எங்கள் ட்ரிப் வந்து போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக. ஓ, அங்கெல்லாம் பாருங்களேன், ஃபுல் ஸ்னோவாக இருக்குங்க அந்த மலை ஃபுல்லாகவே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மவுண்டனுமே வந்து ஸ்னோவாக மாறிட்டுருக்கு. நம்ம செகண்ட் ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சுங்க. நான் வந்து ஏன் மாஸ்க் போட்டிருக்கேன்னா, மூக்கோலியாக ஜில்லுன்னு காற்று ஏறுதா அண்டு வாயிலேருந்து ஃபுல்லாக புக புகையாக வருது. திஸ் பேக் டு ஆல்சோ எம்டி. ஐ நோ தட் அதர்ஸ் தான் தே ஆர் நாட் அலோயிங் பெட்ரோல். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். இப்போ நம்ம வந்து நார்த் போர்ட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம என்ட்ரி ஆனது வந்து சவுத் போர்ட்டல், அதாவது மணாலிக்கு நம்ம எக்ஸிட் ஆகிறது வந்து சவுத்து, அப்புறம் அந்த என்ட்ரி வந்து நார்த்து. ஓகேவா? அந்த மாதிரி தான். நான் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பிரதீப்ரோவோட ஜெரிக்கேனையும் சைடில் கட்டிட்டேன். ஸோ நான் பெட்ரோல் பிடிச்சிட்டு அப்படியே வந்து இங்கே எடுத்து வச்சா போதும். எப்படியோ 20 liters பெட்ரோலோட சாச்சுங்க. நம்ம அந்த அலியாஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, சரியா? அங்கே தான் ரீச் ஆயாச்சு. இதாங்க ரூமு. ஹலோ நர்ஸ் கொடை, வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஸ்பிட்டி வேலி ரைடில் டே 8. நான் இப்போ வந்து மணாலியில் தான் இருக்கேன். இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஒரு 4-5 o'clock ஆகுது. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, இங்கேருந்து சிசு, ஏன்னா சிசு இல்லை சிசு, நம்ம வண்டி மட்டும் தான் ரெடியாக இருக்குது. ஜிம்னி ஜீப்பில் இருக்க பிரதீப் ப்ரோவும் சக்தி ப்ரோவும் வந்து ஈவினிங் வருவாங்க. இல்லை ஈவினிங்கில் நைட்டு வருவாங்க, ஒரு 9 o'clock போல் கிளம்பி. ஏன்னா பிரதீப் ப்ரோவுக்கு ஆஃபீஸ் கால் இருக்குது, ஒரு 6 o'clock தொடங்கி 8 o'clock முடியும், அதுக்கப்புறம் தான் அவரால் கிளம்ப முடியும். இப்போ நான் போகிறதுக்கான காரணம் வந்து நம்ம ஸ்பிட்டி வேலி போனால் எல்லாருமே தெரியும். ப்ரோ, அது என்ன லொக்கேஷனு? பெட்ரோல் பங்க் ஃபஸ்ட் இருந்துச்சுல்ல, தந்தியில் போயிட்டு நம்ம தண்டியில் போயிட்டு பெட்ரோல், சரி, தண்டியில் போட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்பிட்டி வேலி கிளம்ப முடியும். ஆனால் இப்போ வந்து சிசுலேயே வந்து ஒரு புது பெட்ரோல் பங்க், சிசு அதான் சிசுலேயே வந்து பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் விசாரிச்சும் போது என்னென்னா, அது 8 o'clock வரைக்கும் க்ளோஸ் ஆயிரும். நாளைக்கு நாங்கள் மார்னிங் ஒரு 6 o'clock கிளம்புன மாதிரி பிளானு. அதனால தான் இப்போவே நான் போயிட்டு பெட்ரோல் எல்லாம் வாங்கி ரூமில் வச்சுட்டேன்னா நாளைக்கு வந்து நீட்டாக நான் என்ன பண்ணுறது? நான் எதுவுமே பண்ணலை. அவர் காலை வந்து என் பூட்டால் ஒரு மிதி நல்லா இருந்துல்ல, அருமையாக இருந்துல்ல. ஸோ சிசு போகிறதுக்கு இங்கேருந்து அட்டல் டனல், அங்கேருந்து சிசு போகணும். சிசு இல்லை ப்ரோ, சிசு இப்ப நீங்க தான் தப்பா சொல்றீங்க. உண்மையில சிரிக்க கூட முடியல, எனக்கு தொண்டை வலிக்கு. இப்ப நாங்க சிசு போறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து ஸ்பிட்டி வேலி வந்து கொஞ்சம் ஆல்டிடியூட் அதிகம். ஸோ நம்ம உடம்பு வந்து அக்ளிமடைஸ் பண்ணணும், சரி, அக்ளிமடைஸ் பண்ணணும். அதனால சிசு வந்து கொஞ்சம் ஆல்டிடியூட் அதிகம். அங்கே போய்ட்டு நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டோம்னா பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஸ்பிட்டி போகிறது கொஞ்சம் சேஃப். இதை சொன்னது வந்து பிரதீப் ப்ரோ, அப்படிதானே ப்ரோ? ஏன்னா அவருக்கு வந்து ஏஎம்எஸ் வந்து அனுபவிச்சிருக்காரு, அதனால் அவர் சொன்னார். சரி, என்ன ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்கள். அது சேனலை சப்ஸ்கிரைப் இல்லை, இந்த மாதிரி ஆல்டிடியூட் ஹைட்டாக போகும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும். பேட்ச் காட்டுறேன், புதுசாக பேட்ச் போட்டிருக்காரு. ஆமாம், போட்டது பேட்ச். ஒவ்வொரு பேட்ச் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐயோ, நான் வந்து இந்தியன் பைக்கர், அதுக்காக. அப்புறம் என்ன இருக்குது? ரொத்தாங்கலி. ஆனால் பைக்கில் இது இது இன்னைக்கு இதுக்கப்புறம் போக முடியாது, அதனால் நான் போட்டிருக்கிறேன். மணாலி கவர் பண்ணிட்டேன், லாகுல் ஸ்பிட்டி இதுக்கப்புறம் கவர் பண்ண போகிறேன், லடாக் ஆல்ரெடி போன வருஷம் கவர் பண்ணது, இது வந்து கோ ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ஷாப்போட பேர், ஆனால் ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ்னு சொல்லிட்டு பிரதீப் ப்ரோ வச்சிருக்காரு. அதுக்கு இன்னும் பேட்ச் அடிக்கலை, கூடிய சீக்கிரம் அடிச்சிடுவோம். அடிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன். சரி, காசு வரும்போது அடிப்பார். ஓகேங்க, நம்ம கன்னி பண்ணி போகலாம். ஏன்னா இருட்ட முன்னாடிக்கு சிசு போனோம். சரி ப்ரோ, பாய், போயிட்டு வரேன். பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, வந்துட்டே இருக்கோம். ஓகே ப்ரோ. நம்ம 2 hours சிசு வந்து கிளம்பி வச்சுங்க. கிளம்பும் போதே செம ஃபன்னு பார்த்தீங்களாங்க. இப்படி தான் வந்து எங்கள் ட்ரிப் வந்து போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக. ஆனால் நாங்கள் வரும்போது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் தான் ட்ரைவிங்கு. இப்படி இருந்தனால எங்களால் வந்து அந்த பியூரான ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து யாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, இன்றைக்கி தான் லாஸ்ட்டு. நாளிலேருந்து வந்து எல்லாருக்குமே வந்து லீவு தான். அதனால
அதனால தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து சிசுவிலே போயிட்டு கொஞ்சம் ஆல்டிடியூட் வந்து செட் பண்ணிட்டோன்னா, நாளைக்கு வந்து மார்னிங் அங்கேருந்து நாங்கள் டேரெக்டாகவே ஸ்பிட்டி வேலி கிளம்பிடுவோம். ஆக்சுவலாக என்ன வருதுன்னா, நம்ம அட்டல் டனல் தாண்டி நம்ம ரைட்டு போனால் ஸ்பிட்டி வேலி, லெஃப்ட்டு போனால் நமக்கு வந்து அதுனா லே லடாக் ரீஜன் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ரைட் எடுத்தாச்சுன்னா எங்கேயுமே பெட்ரோல் பங்கு இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பிட்டி வேலியில் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிசு போயிட்டு கொஞ்சம் அந்த ஆல்டிடியூட் அக்டமிலடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாங்க. சூப்பரான லேண்ட்ஸ்கேப்புங்க இந்த பார்த்தீங்களா, அந்த மவுண்டன்லாம் இப்போல்லாம் ஸ்னோவெல்லாம் வர தொடங்கியாச்சுங்க. நாங்கள் போகிற இடத்துலையும் கொஞ்சமாவது ஸ்னோவாக கண்ணில் பார்த்தா நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து 5:30 தாங்க வாங்குது. நான் நினச்சா கொஞ்சம் சரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் கையெல்லாம் வந்து சரியாக ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகுது அண்ட் செம்ம சில்லாக இருக்குங்க. நான் வந்து தெர்மல் லைனர் போடல, ஏன்னா சரி 5 மணி தானே ஆகுது, ஒரு 6 மணி அந்த 7 மணிக்கு தானே கொஞ்சம் நல்லா குளிரும், அதனால நம்ம அந்த டைமில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஓ அண்ணா செம்ம குளிர் குளிருதுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா, ஈவினிங் ரைடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நான் பண்ணதப்ப வந்து பண்ணாதுங்க. கொஞ்சம் நல்லா தெர்மல் லைனர்லாம் போட்டே வாங்க, ஏன்னா தெர்மல் லைனர் போட்டாச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து குளிரை விட்சன் பண்ணலாம். அண்ட் வந்து இங்கே போகும்போதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும், ஏன்னா ஃபுல்லாக வந்து ஸ்லோப்பி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆஃப் ரோட்ஸ் இந்த மாதிரி இருக்கனால நம்ம ஊரில் கிடைக்கிற மைலேஜ் வச்சு டிசைட் பண்ணாதுங்க, கண்டிப்பாக வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும். இப்போ சரியான வியூவில் அங்கே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு எவ்வளோ தூரம் தெரில, ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க, அங்கேருந்து ஒரு 9 பக்கம் தான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நமக்கு வந்து அட்டல் டனல் வந்துடுங்க. சரியா, ஓஹோ ஃபஸ்ட் டைமாக அட்டல் டனலில் என்னோடய பைக்கை நான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக போகிறேங்க. ஏன்னா அதுதான் லாங்கஸ்டான ஒரு டனல், 9 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட அந்த டனலு. நீங்களே பார்க்க தானே போகிறீங்க, பாருங்கள் பாருங்கள். நம்ம இப்போது கிட்டத்தட்ட சோலாங் வேலி பக்கம் வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட சோலாங் வேலி வந்துடும். இது வந்து நம்ம அட்டல் டனலுக்கு போகிற வழியிலே இருக்குது. இங்கே என்ன இதுன்னா, நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், பேராக்ளைடிங், அப்புறம் அந்த நம்மளை ஒரு ஸ்ப்ரிங் இதில் போட்டுட்டு அப்படியே தூக்கி போடுவாங்களே பஞ்சி ஜம்பிங்கில், ஆனால் கீழேருந்து ஸ்ப்ரிங் அப்படியே இழுத்து வச்சு போடுவாங்களா அது. அதுக்கப்புறம் மேலே ஒரு மவுண்டன் இருக்குது, அந்த மவுண்டனுக்கு வந்து சேர் காரு, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம போகும்போதே வந்து நம்ம லெஃப்ட் சைடில் தெரியும், அப்படியே ஒரு கிராஸ் மெடோஸ் அப்படியே இருக்கும், அந்த இடத்துல வச்சுட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் வண்டி வந்து புல்லே ஆகலைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புல் ஆகுது, அதுவே ஒரு பெரிய இதாக இருக்குது. மேலெல்லாம் நமக்கு ஸ்னோ தெரியுதுங்க, என் கையெல்லாம் சரியான ஃப்ரீஸ் ஆகுது, ஓ அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சரி இன்னும் வந்து நான் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 28 மினிட்ஸ் தான், 28 கிலோமீட்டர்ஸ், ஆனால் 48 மினிட்ஸ் காட்டுது. நான் எப்படி போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும், ஏன்னா அட்டல் டனல் போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் ஒரு வீடியோலாம் எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்தான் அப்படியே கிளம்புவேன். இப்போ நான் போகிறது வந்து வெறும் 36-40 கிலோமீட்டர் கிட்ட தாங்க இருக்கும், ஆனால் வந்து ட்ராவல் டைமும் 1.5 மணி நேரம் தான். ஆனால் அந்த போகிற வழி வந்து செம்மையாக இருக்கும், நான் போகிற டைம் வந்து இன்னும் சீனிக்காக இருக்குது, ஏன்னா சாயங்காலம் டைமு சன் செட்டு டைமு, அதனால் ரொம்ப ஒரு ப்ளசண்ட் ஒரு ரைடாக இருக்குது. எனக்கு கூட வரவங்கெல்லாம் வரவே இல்லை, எனக்கு வர சமயம் மூச்சு வாங்குது. ஓ இதாங்க சோலாங்காலி, இங்கே வந்து நிறைய உங்களுக்கு எப்படி சொல்கிறது அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும், ஜிப்லைனு லாங்கஸ்ட் ஜிப்லைனு அப்படி இப்படிலாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நம்பாதுங்க, லாங்கஸ்ட்லாம் இருக்காது, பட் ஜிப்லைன் இருக்கும், நிறைய ஃபுட்டு, டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மேலே போயாச்சுன்னா அந்த சோலாங் வேலியில் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கள்ல அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஏரியாவை நம்ம வந்து பார்க்கலாம். அந்த இடம் வந்து கொஞ்சம் எப்படியும் டிராஃபிக்காக தான் இருக்கும், ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண போவாங்க, அதனால தான். வா எனக்கு கை செமையாக ஃப்ரீஸ் ஆகுங்க. ஸோ சொல்கிறது ஒன்று தான், வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பிட்டி வேலி பிளான் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். பண்ணும்போது இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணாதுங்க. ஸோ வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. வாவ் இதா இதாங்க லாங்கஸ்ட் சிப்ளை நட்டு சோலாங் வேலி போட்டிருக்கோம். இதா ATV ரைட் கொண்டு போகிறான்ல, இங்கேருந்தே நமக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 200-300 அதை பாருங்கள் மேலே தெரியுதா, கேபிள் சேர் மேலே போகுதுங்க. அங்கே ஒருத்தர் வந்து பேராக்ளைடிங் பண்ணிட்டுருக்காரு. வா இந்த ஏரியா தாங்க அந்த கிளாஸ் மேடம் இருக்கா, அதுவும் இப்போ தான் நான் ஒருத்தர் இறங்க போகிறாருன்னு நினைக்கிறேன் பேராக்ளைடிங்க்கு, இல்லை இனி தான் ஏற போகிறாரோ தெரில. சாம இறங்க போகிறாரு, அங்கே ஒருத்தர் இறங்க போகிறாரு, நல்லா இருக்குல்ல, ஆனால் ப்ளசண்டாக இருக்குங்க. சேர் கார் எடுத்துகிட்டு மேலே வரைக்கும் போயிட்டு வந்தாச்சுன்னா
கொஞ்சம் நீட்டாக நிம்மதியாக இருக்கும். அண்ட் இதை தாண்டி நீங்கள் போனோன்னா உங்களுக்கு வந்து வண்டிக்கு வந்து ஏதோ டோல் மாதிரி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து இதுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் அன்னைக்கு திரும்ப வரும்போது எங்களுக்கு வாங்கலை. நாங்கள் அன்னைக்கு போகும்போது ரொத்தாங் பாஸ் போகும்போது இந்த வழியாக போகல, ரொத்தாங் பாஸுக்கு இன்னொரு ரோடு இருக்குது, அந்த வழியாக போயிட்டு நம்ம அட்டல் டனல் பார்த்துட்டு இப்படி வந்தோம். இன்றைக்கி நான் வந்து என்னோடய பைக்கில் வந்து அட்டல் டனலில் கிராஸ் பண்ண போகிறேங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு எவ்வளோ ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர் இருக்காது, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ அங்கே தான் பாருங்க, ஓ ஃபுல் ஸ்னோவாக இருக்குங்க அந்த மலம் ஃபுல்லாகவே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மவுண்டனுமே வந்து ஸ்னோவாக மாறிட்டுருக்கு. ஓ அண்ட் இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு தண்ணியாக தான் தெரியுதா, இது வந்து அந்த குளிர்னால வர தண்ணிங்க. அண்ட் இதுதான் என்ன ஆகும்னா நைட்டு ஃபுல்லாக வந்து இதாகி மார்னிங் வந்து பிளாக் ஐஸாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை நான் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கிறுக்குன்னு வளைக்கிட்டு போவோம். ஸோ அங்கெல்லாம் பாருங்களா மேகம் எல்லாம் அப்படியே அந்த மலையில் தவிழ்ந்து போகுது. அண்ட் இந்த டைம்லலாம் நம்ம எங்கே பிளாக் ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கோம்னே சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். பிரேக் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் மைல்டாக சூப்பராக அடித்து அதுக்கேற்ற மாதிரி போகணும். செமையாக இருக்குங்க, எனக்கு என்னடா கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. ஓப்பா அதுக்கு பாருங்களேன், ரைட் சைடு ஃபுல்லாக சரியான வியூங்க. இன்னும் ஒரே 4 கிலோமீட்டரில் நமக்கு வந்து அட்டல் டனல் வந்துடும். என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கேன், ஏன்னா அந்த குளிர்னால என்னால் ஃபுல்லாக பேச முடியலையா, அதனால் அப்படிதான் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ முடியலை, சிரிக்கக்கூட முடியலைங்க. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேங்க அட்டல் டனலுக்கு. ஆமாங்க, ஓ நம்ம நெருங்க போகிறோம். ஆனால் என்னென்னா நான் ஒரு வீடியோ பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு அது வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. பார்ப்போம், அட்டல் டனல் பக்கம் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்கணும். அண்ணே கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் எடுத்து கொடுங்கண்ணே அப்படின்னு. இன்னும் 1 கிலோமீட்டருங்க. ஓ செகண்டு நம்ம அட்வென்ச்சரில் உள்ள ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். ஒன்று வந்து நம்ம ரொட்டாங் பாஸ் ஆல்ரெடி நம்ம போயிட்டோம். அண்ட் இது வந்து நம்ம போகிற வழியில் இருக்க அட்டல் டனலு, அதுக்கும் இப்போது நம்ம போகிறோம். அது இல்லாமல் மணாலி வரணும்னு நினச்சோம், வந்துட்டோம். வா எனக்கு மூச்சு சவுண்டெல்லாம் கொஞ்சம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு போகிறது இதோட ஃபன்னாக இருக்குங்க. ஏன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரிலாம் ரோடே இருக்காது. இப்போ நம்ம எப்படி ஒரு ஆஃப் ரோட்லாம் அங்கங்கே பண்ணி வரோம்லாம் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நோ ரோடு டு ஸ்பிட்டி வேலி. ஸ்பிட்டி வேலி வந்து லஹோல் ரீஜன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வண்டி வந்து புல்லே இல்லை, செத்து செத்து ஏறுது. என்ன ஸ்டூகர் நடல 2018 மாடல் வண்டி, இவ்வளோ தூரம் பண்ணுறதே எனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியுது வண்டி. அதனால் பொறுமையாக வண்டியை கொண்டு போகணும். ஓ அட்டல் டனல் வந்துட்டான். இங்கே வந்து பெட்ரோல் வந்து அலோடு இல்லை, நான் அது கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே நம்மளை செக் பண்ணுவாங்க கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வந்து ஜெரிக்கன் ஒன்றும் இல்லை, 4 வச்சுருக்கோங்க. அட்டல் டனல் ரொட்டாங் வந்துட்டோம். அம்ம கொஞ்சம் முன்னே அம்ம என்னடா இது இன்ஸ்டியில் தர போ, கண் இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நான் இப்போ வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. அம்ம என்னடா இவங்க நம்ம நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திட்டாங்களே. கொஞ்சம் முன்னாடி போமா. இதுதான் அட்டல் டனல் ரொட்டாங்க, நம்ம வந்துட்டோம் ரொட்டாங் பாஸுக்கு. ஓ செமையாக இருக்குங்க, அந்த நம்ம வண்டியில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு டெஸ்டினேஷன் போய் கவர் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து செமையாக இருக்கு. என் வாயிலேருந்து போகையெல்லாம் போகுது, ஹெல்மெட்டு உள்ளோடி போயிட்டு அப்படியே வெளியில் வருது. அப்பா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், உள்ளோடி போயிட்டு வெளியில் வருதுங்க போக. கையெல்லாம் இங்கே பாருங்கண்ணா செம ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. ஓ ஹெல்மெட் கலத்தனமா வேணாமனு தெரியலையே. நம்ம செகண்ட் ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சுங்க. நான் வந்து ஏன் மாஸ்க் போட்டிருக்கேன்னா மூக்கோலியாக ஜில்லுன்னு காத்து ஏறுதா, அண்டு வாயிலேருந்து ஃபுல்லாக புகை புகையாக வருது. நான் அட்டல் டனலை காட்டுறேன், செம சில்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா, சரியான ஒரு வியூங்க அட்டல் டனல் பார்க்கும்போது. ஸோ இது வந்து லாங்கஸ்ட் ஒரு டனலு, கிட்டத்தட்ட இந்த ஆல்டிடியூடு வந்து 10,040 feet ஹைட்டில் இருக்குது, அண்ட் 9 kilometers லாங்கஸ்ட்டு டனலு. அண்ட் நம்ம பைக் இங்கே நிற்குது. இப்போ இங்கே வந்து நம்ம இந்த ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம போட்டிருக்காங்க பீன் தேர் டன் தேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒட்ட போகிறோம் இதில். ஓகேங்க, நம்ம ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். கம்ப்ரோசர் ஸ்டிக்கர்
யா தேங்க்ஸ் ப்ரோ. இதை ஆன் பண்ணிடுறோம். செம கூலாக இருக்குங்க. அங்கெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வெறித்தனும் இல்லை. ஆண்டு இங்கேருந்துண்ணா கிளம்ப போகிறேங்க. செம சில்லுன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் நின்னதுக்கு என் கையில் வந்து அந்த இது க்ளவுஸும் வந்து ஆல் வெதர் க்ளவுஸ் இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் கூலாக இருக்குது க்ளவுஸ் எல்லாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் என்னை பார்த்து நிறுத்த போகிறாங்க. பாப்பா வண்டியா பாப்பா நிறுத்துவாங்களா மாட்டாங்களான்னு. ஓ நிறுத்தினா பார்த்துக்கலாம், நிறுத்தினா அப்படியே போய்க்கலாம். வராங்க ஜெரிக்கு எனக்கு தான். நோ பெட்ரோல், நோ பெட்ரோல். யா திஸ் பேக் டு ஆல்சோ எம்டி. ஐ நோ தட் அட்ரஸ் தான் தே ஆர் நாட் அலோயிங் பெட்ரோல். தேங்க்யூ ஸோ மச், பை பாய். அவர் சொல்கிறாரு குட் பார்த்தீங்களா. ஜெரி கேனு இந்த மாதிரி கேன் கொண்டு வந்தாலே அவங்க வந்து பார்த்து நிறுத்திடுவாங்க. அது தட்டி பார்க்குறாங்க, ஏன்னா தண்ணி இருந்தால் தான் தெரிஞ்சிடும்ல அப்படின்னு. ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு 40 km/h ஸ்பீடு மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 60 km/h ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணலாம். இப்படியே தான் நம்ம வந்து ஒரு 9 km போகணும். நான் சிசு போகிறதுக்கு வந்து இன்னும் எவ்வளவோ 16 km இருக்குது. நீங்கள் இங்கே வந்த பிறகு எந்த நெட்ஒர்க்குமே கிடைக்காது. ஆக்சுவலாக ஒரு சம்பவம் தெரியுமா, இங்கேருந்து அந்த பக்கம் நான் மட்டும்தாங்க போயிட்டுருக்கேன். கொஞ்சம் நேரமாகவே நான் நோட் பண்ணேன், எந்த வண்டியுமே வரல. அண்ட் அங்கேருந்து இங்கே வந்து எங்கே நிறைய பேர் வராங்க. செம இதாக இருக்குது. ஸோ அட்டல் டனல் வரீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பெட்ரோல் கேன் பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வாங்க. ஆனால் வந்து எங்கேயுமே பெட்ரோல் எடுத்துகிட்டு வராங்க அட்டல் டனலுக்குள்ளாடி. இது தாண்டி சிசுன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி தண்டி போகணும், ஆனால் இப்போ அங்கே வரைக்கும் போக தேவையில்லை. சிசுலேயே வந்தாச்சு அண்ட் கிளவங்களே வந்தாச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு கிளியராக தெரில. இன்னும் எனக்கே வந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல், மொத்தமாக 15 km எனக்கு இருக்குது. கவர் பண்ணிட்டேன்னா சிசுவில் போய் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நார்த் போர்ட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம என்ட்ரி ஆனது வந்து சவுத் போர்ட்டல், அதாவது மணாலிக்கு நம்ம எக்ஸிட் ஆகிறது வந்து சவுத்து, அப்புறம் அந்த என்ட்ரி வந்து நார்த்து. ஓகேவா, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எண்டில் போகும்போது நமக்கு வந்து ஸ்பீட் லிமிட் வந்து 40 தான் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இது வரைக்கும் எந்த வண்டியுமே வரலங்க. இந்த பக்கமாக ஆப்போசிட்டில் வந்து போயிட்டு தான் இருக்காங்க, ஆனால் இந்த பக்கமாக எந்த வண்டியுமே வரல. ஒரு வேளை யாருமே இந்த பக்கம் போகமாட்டாங்க போல இவ்வளோ அந்த டைமுக்கு அப்புறம். அண்டு இன்னும் வந்து ஒரு 1.5 km தான் நினைக்கிறேன். என் மேப் வந்து பாதியிலே ஸ்டக் ஆயிடுச்சுங்க. வந்துட்டோம். 40 km போவோம், இல்லைன்னா அவங்க நிறுத்தி மறுபடியும் நம்மளை ஃபைன் போட சொல்லிடுவாங்க. சிச்சி ஃபைன் போட்டுருவாங்க. ஃபைனை போட்டுட்டு பே பண்ணுப்பா, பே பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. வெறும் பேசவும் முடியாது. என்னடா கயிறு கட்டி வச்சுருக்காங்க. ஓகே வா வா, அதுக்குள்ளே இருட்டுடுச்சா. ஐயோ 8 மணி வரைக்கும் தானே பெட்ரோல் பங்கு வேறு இருக்கும், சீக்கிரம் போகணுமே. இப்போ 6:30 தான் ஆகுது, நம்ம போயிடலாம். செம குளிராக இருக்குங்க. ஓ அங்கே பாருங்கள், அங்கேயும் பனி இருக்குது. ஸோ சந்திரா பிரிட்ஜ், இதுதான் நான் சொன்னேன். ஓகேவா, இப்போ நம்ம அட்டல் டனல் வழியாக வழியாக வந்தோமா, நம்ம லெஃப்ட்டு போயாச்சுன்னா நம்ம சிசு அங்கேருந்து அப்படியே நம்ம கார்கில் லே அந்த பக்கம் ஸ்ரீநகர் ஜம்மு போகிற வழி. ஓகேவா, நம்ம இங்கேருந்து இப்படி நம்ம லெஃப்ட்டு போய் ரைட்டு போயாச்சுன்னா நம்மளுக்கு வந்து காசா, காசா தான் ஸ்பிட்டி வேலி. அங்கேருந்து அதை அப்படியே நம்ம வந்து சிம்லா வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி போகிற வழியில் தான் குன்சும் பாஸ்னு ஒரு பாஸ் இருக்குது, அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஸ்பிட்டி வேலி இந்த பக்கமாக போக முடியாது, நம்ம சிம்லா வழியாக தான் ஏறி ஆகணும். ஆனால் க்ளோஸ் ஆகிருக்காது. ஆனால் நம்ம போகிற டைம் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் தான், ஒரு 15 October வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஸ்னோஃபால்லாம் இங்கே ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து எனக்கு ஒரு 6 km தாங்க சுவிசு. ஓகேவா, அங்கே போயிட்டு நம்ம ரூமில் வந்து டக்குன்னு லக்கேஜை வந்து ரிசப்ஷன்லேயே வச்சுட்டு நான் அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு உடனே பெட்ரோல் பங்கு பெட்ரோல் போட்டு வந்துடணும், அதுதான் பிளானு. இங்கெல்லாம் நிறைய வேலை நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். புது புது ரோடெல்லாம் போடுறாங்க. எனக்கு வேற மூக்கு அடைக்க அடைச்சிருக்கே. குளிரில் வந்தால் யாருக்கு தான் மூக்கு கிடைக்குது, எல்லாருக்குமே தான் மூக்கு கிடைக்கும். நம்மளாம் ஹெட்லைட்டை போட்டு விடுவோம். டாயிங் ஏய் என்னடா இவன் எனக்கே டஃப் கொடுக்குறான். அப்பப்பா
எவனாவது ஹை பீம் எல்லாம் போட்டு வந்தானோ நான் பாட்டுக்கு இப்படி அடிச்சு விட்டுருவேன். ஆக்சுவலாக இங்கே மழை பெய்யுதுங்க லைட்டா, அதனால தானா அடாத்தி இன்னைக்கு நைட்டு செமையா குளிருமே, லைட்டா ட்ரிஸ்லிங் ஆகுதுங்க. அச்சச்சோ ஹெவி மழை பெய்யக்கூடாது. ஆனால் இந்த மழையில் கூட தான் என்னென்னா அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சம் டெம்பரேச்சர் ட்ராப் ஆயிடுச்சுன்னு ஸ்னோஃபால் வருவாங்க, ஜாலியாக இருக்கும். ஆனால் நைட்டு மழை பெஞ்சிச்சுன்னா மார்னிங் என்ன ஒரு பிரச்சனை இருக்கும்னா பிளாக் ஐஸ் ஃபார்ம் ஆயிருவாங்க. இந்த ரோடெல்லாம் இருக்குல்ல, இதில் ஒரு தின் லேயர் ஆஃப் அந்த வாட்டர் இருக்கும்ல, அது வந்து அப்படியே உருகி ஐஸாகி அப்படியே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அதில் பிளாக் ஐஸ் இருக்குன்னே தெரியாது, நம்ம வாட்டு போயிட்டு இருப்போம், டக்குன்னு பிரேக் அடிப்பது இழுத்து வரைக்கும் அப்படியே போய் விடு அப்படின்னு சொல்லி விட்டுக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு ரிவரும் போகுது, என்ன ரிவர் பேருந்து தெரில, நான் மேப்பில் தான் இனி ஜூம் பண்ணி பார்க்கணும், அப்புறமா சொல்கிறேன். ஓ அவன் கை காட்டுறா, எனக்கு பின்னாடி ஃபுல்லாக திங்ஸ் இருக்கு, நான் அவனை எங்கே ஏற்றிட்டு போவேன். ஆமாங்க, இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, அதுதான் இங்கே பாருங்களேன். நான் வந்து அங்கே மழை பெஞ்சுன்னு நினச்சேன், சரியா? இப்போ இங்கே மண் மண் ரோடாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்களே அந்த டிஃப்ரென்ஸை பாருங்களேன், இங்கே மண் ரோடா, தண்ணி எதுவும் இருக்கிற மாதிரி இருக்கா? இல்லை. ஆனால் இந்த தார் ரோட்டில் பாருங்கள், தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அது எதனாலன்னு தெரிலையே. ஒரு வேளை தார் ரோட்டில் மட்டும்தான் மிஸ்ட்டு ஏதாவது ஃபார்ம் ஆகுமோ, என்ன மண்ணில் ஆகாதா என்ன? இல்லையே, இது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க. நானும் அங்கேயும் சரி பார்த்தேன் சார், ஒருவேளை அந்த இடத்துல மட்டும், அது நான் மண் இருக்க இடத்துல மட்டும் மழை பெய்யலை, இது மற்ற மாதிரி ரோடு இருக்க இடத்துல மட்டும் மழை பெஞ்சிருக்கா அப்படியும் இருக்காது, வாய்ப்பு இல்லை. சரி, ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்குது இதுக்கு பின்னாடி, நமக்கு அது தெரில. இப்போ நான் இப்போ கூட நீங்கள் வேணால் அந்த சைடில் பாருங்களேன், இந்த மண்ணெல்லாம் வந்து அப்படியே இருக்குது, சரியா? ஆனால் ரோட்டில் மட்டும்தான் தண்ணியாக இருக்குது. ஓ அலியா சிதான் தெரில. ஓகே, கேட்டுட்டு வந்துடுவோம். ஏமா திஸ் இஸ் அலியாஸ் ரைட், அலியாஸ் இதான். ஆமா, இனி போயிட்டு பெட்ரோல் போட்டு வரணுங்க, கையெல்லாம் செம ஃப்ரீஸாக இருக்கு. இனி பிரதீப்ரோ வர்றதுக்கு எப்படியும் 9 மணிக்கிட்ட ஆயிரும், 9:30 கூட ஆக வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். நான் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பிரதீப்ரோவோட ஜெரிக்கேனையும் சைடில் கட்டிட்டேன். ஸோ நான் பெட்ரோல் பிடிச்சிட்டு அப்படியே வந்து இங்கே எடுத்து வச்சா போதும். இங்கேருந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான், 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும், ஏன்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். இதாங்க அந்த பெட்ரோல் பங்கு. வெறும் ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்களா, லக்கி இன்னும் ஆனில் தான் இருக்குது, இது இன்னும் ஃபுல்லி வந்து இது ஆகலை, அதனால தான் கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லைன்னா நாங்கள் தண்டி போயிருக்கணும். ஃபஸ்ட்டு கூகுள் பே இருக்கான்னு கேட்டுருவோம். நான் வேறு பர்சனலாக பேக்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். கூகுள் பே இஸ் அவைலபிள், கூகுள் பே, கூகுள் பே ஸ்கேனர். ஓகே, ஸ்கேனர், கார்டு. ஓகே, ஸோ வெயிட், ஐ வில் டேக் மை கார்டு அண்ட் கம். நியர் 1 கிலோமீட்டர் தட் அலியாஸ் ஹோட்டல், அலியாஸ். ஆ, ஃபுல் டைம் எப்படியோ 20 லிட்டர்ஸ் பெட்ரோல் அடைச்சாச்சுங்க. எந்தில் வந்து 5 5 10 லிட்டரு, இதில் ஒரு 5 லிட்டர், இதில் ஒரு 5 லிட்டர். ஸோ இன் சந்திரத்தால் ஸ்னோ இஸ் தேர், தென் ஹீ செட் ஸ்னோ இஸ் தேர். ஓகே, ஸோ இன் ஸ்பெட்டி வேலி ஹவு மச் டெம்பரேச்சர் டூ வில் ட்ராப் இன் டே டைம்? 11, 12. ஓகே, நைட் 4. பட் இட் ஓன்ட் கோ ஃபார் மைனஸ், நோ மைனஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அவர் என்ன சொல்கிறாருண்ணா மைனஸில் போ அப்படின்னு, இவர் என்ன சொல்கிறாருன்னா மைனஸில் போவே போகாது அப்படின்னு, இதுனா எதை நம்புறது? நீங்களே சொல்லுங்களேன். இங்கே வந்து பெட்ரோல் ப்ரைஸ் கம்மிங்க, நம்ம பெங்களூரை விடக்கும் கம்மிங்க, 97 ரூபா.
பார்த்திங்க இவ்வளோ பெரிய ஆல்டிடியூடில் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த ஏரியாலே வந்து 94 ரூபா தான் விற்கிறாங்க. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈரியா ஈஸியாக இருக்கிற இடத்துல வந்து 100 ரூபா 110 ரூபா 150 ரூபா வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அலியாஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு சரியா, அங்கே தான் ரீச் ஆயாச்சு. இதாங்க ரூமு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அண்ட் வந்து இங்கே தான் நாங்கள் வந்து 3 பேர் தங்க போகிறோம். ஒரு எக்ஸ்ட்ரா கார்டு கேட்டிருக்கோம் 2000. ஸோ அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி போட வேண்டியதாக 3 பேருக்கு. நல்லா இருக்குங்க உண்மையாக, ரூம் நல்லாயிருக்கு, அவங்க வந்து கவனிப்பு செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து வெளியில் வந்து அது ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு வேலை என்னோடய நோமாடிக் ரோட்ஸை ஸ்டிக்கரை வந்து அங்கே ஒட்டுறது தாங்க, ஓகேவா. அண்ட் நான் வந்து இன்றைக்கி வரும்போது வந்து சோலோ வந்தேன், செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக எனக்கு சோலோ ரைட் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே தெரியும். அது வந்த அந்த ஜேர்னி, அந்த ரூட்டு, வரும்போது அந்த குளிர், ஓ எல்லாமே வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருந்துச்சு. அட்டல் டனலு வாவ் சூப்பருங்க. அண்ட் சோலாங் வேலி எல்லாமே நல்லா இருந்துச்சு. வந்து சிசுவில் இப்போ ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். நாளைக்கு மார்னிங் ஒரு 7 o'clock வந்து சிசுவில் இருந்து நம்ம 2 hours காசா போயிடும். காசாவில் வந்து ஒரு 3 நாள் ஸ்டே, 1 நாள் அக்ளிமட்டைஸ் வயலில் வர மாட்டேது, அக்ளிமட்டைஸ் ஆகணும். ஏன்னா அது வந்து அந்த ஆல்டிடியூட் செட் ஆகணும். 1 நாள் லோக்கல் இது, அதுக்கப்புறம் வந்து கிளம்புற மாதிரி பிளானு. சரி பார்ப்போம் நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணபடி போகுதுன்னு. போகிற வழியே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ரோட்ஸ்லாம் கிடையாது, ஆஃப் ரோட்ஸ் தான், சூப்பராக இருக்க போகுது. ஸோ கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இங்கே வந்து பால்கனி இருக்குது நம்ம பார்த்தீங்களா, செம ஒரு சவுண்டு கேட்கும். ஏன்னா இந்த பக்கம் வந்து ரிவர் ஓடிட்டுருக்கு, என்ன ரிவர்லாம் தெரில, ஏன்னா செம்மையான ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு. இந்த வந்து பக்கம் வந்து மேலே வரைக்கும் ஒரு பெரிய மவுண்டன் இருக்குது. ஓ செம வைபாக இருக்குங்க. மார்னிங் வந்து இந்த ஏரியா வந்து செம சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி உள்ளே போயிடும். சரிங்க நம்ம இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ ஸ்பிட்டி வேலைக்கு போக போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் இருங்க, கீப் சப்போர்ட் மை சேனல். ஓகே நர்ஸ் கோடை, பை பை, குட் நைட்டு, நல்லா தூங்குங்க, நானும் தூங்க போகிறேன். குட் நைட்டு.